எதுவும் இல்லையா? ஏண்டி பக்கத்திலே கடிஞ்சு புக்கு வச்சிருக்கல, அத படுத்துக்கிட்டே கடிக்க வேண்டியதுதான். அடியே நாய் கடிக்குமா? வெளியே இருக்கிற நாய் கடிக்காது. இதோ சமயக்கத்துல இருக்கிற இந்த கேரக்டர் நாய் தான் கடிக்கும். ஏற்பட்ட நாய் நீ பண்ணதே ரொம்ப 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 நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே டாடி, அப்ப இன்னொரு தடவை தூக்கி மூஞ்சில எறிட்டுமா? நீ பிறந்த உடனே உன்ன தூக்கி எறிஞ்சிருக்கணும். உங்க அப்பா உன்ன தூக்கி எறியறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே விட்டுட்டான். அதான் இப்படி எல்லாம் பேசுற. டேய் சும்மா வா. ஏமா திவ்யா, மணி 9 ஆச்சு, இன்னுமா நீ காலேஜுக்கு போல? அட நீ வேறப்பா, அது காலேஜுக்கு படிக்க போற பொண்ணா இருந்தா சீக்கிரமா போகும். அது கட்டடிச்சுட்டு ஊர் சுத்துற கழுத, 9 மணிக்கு போனா என்ன, 12 மணிக்கு போனா என்ன, இதுக்கு நீ சும்மா இருந்துதான் சொல்லுவியா? டேய் சும்மா இருடா. பாக்கியம்மா, 9 மணிக்கு ஏதாச்சும் மாத்தி டயலாக் பேசணும்னு அறிவு இருக்கா? சொல்லுவியா? திருப்பி திருப்பி சொல்லுங்கடா. இவன் கிடக்குறா லூசு பைய. ஏமா திவ்யா, காலேஜுக்கு போறியே, எப்பமா முடியும்? இப்பதான் செகண்ட் இயர் படிக்கிறேன், அடுத்த வருஷம் ஃபைனல் இயர், அதோட காலேஜ் முடிச்சிடும். பொதுவா பொம்பளை பிள்ளைய செருப்பால் அடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீ இப்படியே பேசி என்ன செருப்பால் அடிக்க வச்சிடாத. மரியாதையா சொல்லு, காலேஜ் எத்தனை மணிக்கு முடியும்? காலேஜ் 4 மணிக்கு தான்ப்பா முடியும். அண்ணா நான் 2 மணிக்கு எல்லாம் காலேஜ் விட்டு வந்துருவேன்ப்பா. ஏம்மா நீங்க தானேப்பா சொன்னீங்க, ஒருத்தர் பேச்சு பிடிக்கலன்னா அந்த இடத்துல இருக்காத, கிளம்பி வந்துருங்க. அதே மாதிரி எங்க ப்ரொஃபசர் பேச்சு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனாலதான் காலேஜ்ல இருந்து 2 மணிக்கு எல்லாம் கிளம்பி வந்துருவேன். பேசிக்கிட்டு இருந்த உன் பேச்சு பிடிக்கலன்னு இந்த இடத்த விட்டு போயிட்டே இருப்பமா. டேய் நீ எங்கடா கிளம்புற? ஆனா நீ தானப்பா சொன்ன, ஒருத்தர் பேச்சு பிடிக்கலன்னா அந்த இடத்துல இருக்க கூடாது, கிளம்பிடணும்னு. அதான் கிளம்பிட்டேன். பாத்தியாமா, வந்தா ஒரு டயலாக் பேசினா போயிட்டே இருக்கான், வாழ்ந்தா இந்த மாதிரிதாமா வாழணும். அவன் கதை நமக்கு எதுக்கு? நம்ம கதைக்கு வருவோம். இத பாருமா திவ்யா, இன்னைக்கு காலேஜ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடணும். வழக்கம் போல இடிய காத்தால வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் வீட்டுல தூங்கிட்டு வந்தப்பான்னு ஏதாவது சொன்ன காலத்துக்கு அப்பி போடுவான். இன்னைக்கு உன்ன பொண்ணு பாக்க வராங்கம்மா. என்னப்பா சொல்றீங்க, எனக்கு கல்யாணமா? பாத்தியா, உனக்கே ஆச்சரியமா இருக்கு, நீ மட்டும் கல்யாணம் பண்ண பிபிசி நியூஸ்ல அதான் தலைப்பு செய்தியா வரும். ஐயோ அப்பா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். திவ்யா, மாப்பிள்ள உன்ன பார்த்தாலே வேண்டாம் தான் சொல்லுவா, நீ எதுக்கு வேண்டான்னு சொல்ற? ஏ லூசப்பா, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் சொன்ன. கல்யாணம் இப்ப பண்ண போறது இல்லம்மா, உனக்கு 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ண போறேன். 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் நான் யாருப்பா கல்யாணம் பண்ணிப்பா? முட்டாள் தனமா பேசாத திவ்யா, 3 மாசம்னா 3 மாசத்துல நீ மேஜர் ஆயிடுவ, அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்ன. அப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். இத பாரு திவ்யா, நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா எனக்கு நெஞ்சு வெளியே வந்துடும், அப்புறம் உங்க அம்மா உங்ககிட்ட வந்து எனக்கு தாலி பிச்சை குடுமான்னு கேப்பாங்க. அப்புறம் நீ ஒத்துக்க போற, அதுக்கு நீ இப்பயே ஒத்துக்க வேண்டியது தானே, ஏன்னா தேவையில்லாம 2 சீன் பண்ண தேவையில்ல. என்ன திவ்யா அப்படி பாக்குற? இது நம்ம வீடுதான், வா உள்ள போலாம். என்ன
என்ன திவ்யா பாக்குற, ஆர்த்தி எடுத்து திருஷ்டி கடிக்க யாருமே வரலன்னு பாக்குறியா? அதெல்லாம் மூஞ்சி அழகாக்குறவங்களுக்கு தான் திருஷ்டி கடிக்க வருவாங்க. ஹே பி சீரியஸ், ஏ பிளஸ் பி சீரியஸ். ஹே நான் ஒரு ஜோக்காக தான் சொன்னேன். இப்படிதான் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை திருஷ்டி கடிக்க கூப்பிட்டேன். அதுக்கு அந்த பொம்பளை சொல்லிச்சு, எனக்கு கழிக்கெல்லாம் தெரியாது, வேணும்னா கூட்டுறேன் பெருக்குறேன்னு ஒரு மொக்க ஜோக்க சொல்லிச்சு. அப்படியே காரி மூஞ்சிலே துப்பிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் இப்ப எதுக்கு? நீ உன் இடது கால எடுத்து வச்சு உள்ளவா. ஏ எல்லாரும் வலது கால எடுத்து வச்சுதானே உள்ள வர சொல்வாங்க, நீங்க இடது கால எடுத்து வச்சு உள்ள வர சொல்றீங்க? நீ எந்த கால எடுத்து வச்சு உள்ள வந்தாலும் வீடு வழங்காம தான் போகுது. அப்புறம் என்ன இதுல இடது கால வலது கால என்ன? முடிங்க வா. என்ன கால் வரலையா? இன்கமிங் ஃப்ரீ தானே? இன்னைக்கு நானும் ஃப்ரீ தான். கமான்யா. ஓ ஷிட். இந்த வீட்டுல தோட்டக்காரன், வேலைக்காரன், சமையல்காரன் யாருமே கிடையாது. எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். இது ஒரு மாதிரி ஆயிட்ட. உன் ஃபீலிங் என்னங்கிறது எனக்கு புரியுது. அந்த மூணு பேரை வேலைக்கு வச்சா சம்பளம் ஒப்பனா வந்து கொடுப்பா. ஒரு வேலைக்காரி வச்சுக்கலாம்ல? வேலைக்காரிய வச்சுக்கிறதுல எனக்கு ஒண்ணு ஆச்சரியப்படல. அப்புறம் நாளைக்கு ஏதாவது ஏடோ உடமாயிடுச்சுன்னா நீ கேள்வி கேட்கக்கூடாது. ஜோதியா, மௌனமா இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு மௌன ராகம் மோகன் கிடையாது. மோகன் இப்படிதான் மடத்தனமா பேசிக்கிட்டு இருப்பேன். சொல்லிட்டு பேசுற மாதிரி தான் நல்லா இருக்காது. இந்த சோப்பா எல்லாம் எங்க வாங்கினது தெரியுமா? டெல்லி திவான் கிட்ட வாங்கினது. அதோ அந்த எரியாத குண்டு வழக்கு, உன்னு மாதிரியே ரொம்ப நாளா கண்டு வச்சிருக்கிற ட்யூப் லைட், இப்பவோ எப்பவோ தண்ணி அறந்து ஒரு மாதிரி தொங்கி நிக்கிற அந்த அலங்கார வழக்கு, இதெல்லாம் யாருகிட்ட வாங்கினது தெரியுமா? பாம்பே பகதூர்லால் ஃபேமிலி கிட்ட இருந்து வாங்கினது. அதோ வார்டிஸ் போய் உன்ன மாதிரியே வாந்தி எடுத்து கிடக்குற அந்த டைனிங் டேபிள் யாருகிட்ட வாங்கினது தெரியுமா? கோலியர் குல்பிராஜா கிட்ட இருந்து வாங்கினது. எல்லாருக்கிட்டும் இப்படி வாங்கி வச்சிருக்கீங்களே, வாங்கின பொருளை திருப்பி தரணும்ன்ற அக்கறை வேண்டாம். அப்புறம் எல்லாரும் உங்களை அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. போய் போய் இந்த மூஞ்ச கலாம் பண்ணிட்டு வந்துறோம் பாருங்க, அதெல்லாம் அசிங்கமா நினைப்பாங்க. அம்மா எதுவுமே பேச மாட்டீங்களே, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல கலாய்க்கிறதுக்கு எத்தனையோ படங்கள் இருக்கிறப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த மௌன ராங்க படத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒண்ணும் புரியல. அதான் யோசிக்கிறேன், ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? நான் உன்ன சொல்ல திவ்யா, நீதான் எதுக்குமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்னு தெரியுமே. நான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டேன். இட்ஸ் எ ஜோக்யா. நான் மௌனமா நின்று பேசுறதுக்கு மௌனராக மோகன் இல்ல, மோகன் மடத்தனமா இப்படி பேசினா இருப்பேன். இல்ல நம்ம வீட்டுல சுட்டு பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, இதே இடத்துல நின்று மொக்க போட்டுருந்தா ரொம்ப போர் அடிச்சு போயிடும். கமான்யா கமான். இதுதான் என்னுடைய பியூட்டிஃபுல் பாத்ரூம். எனக்கு மனசு சரியில்லைன்னா மொத்தத்துல இந்த ரூம் உன் வீடு மாதிரி, நீ சுதந்திரமா இருக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் ரெடியா இரு, நாம ரெண்டு பேரும் ஜூக்கு போறோம். ஓகே. வரல. ஐயோ திவ்யா, நீ அங்க வந்து பாக்க வேண்டிய அனிமல்ஸ் நிறைய இருக்கு. கொரிலா குரங்கு, காட்டு பண்ணி, முள்ள மன்று, நீர் நாயி, காண்டா மிருகம், ஏன் கழுத புலி கூட இருக்கு. நீ மட்டும் வந்து பாத்தனா ஆச்சரியப்படுவேன். பாருங்க, திவ்யா உனக்கு டாலுனா ரொம்ப பிடிக்கல? எது இந்த சப்பாத்திக்கு துட்டுப்பமே டால, அதுவா ரொம்ப பிடிக்கும்? அடி சோத்தமிக்கு, நான் அந்த டால சொல்ல, டாலுனா இந்த பொம்மைய சொன்னேன். இந்த பொம்மையில ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, இத டச் பண்ணா ஏதாவது சொல்லும். டச் பண்ண என்ன யோசிக்கிற திவ்யா? இத டச் பண்ண. திவ்யா ஐ லவ் யூ, திவ்யா ஐ லவ் யூ,
அது நேத்து இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்து சொல்லு. இன்னைக்கு கல்லடி வாங்கிட்டு வந்திருப்ப. கல்லடி வாங்கல திவ்யா, பண நெருக்கடியில ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த போட்டுக்க. என்ன திவ்யா யோசிக்கிற, ரூம்ல போய் போட்டு வா. புடி திவ்யா, பாஸ் நான் வித்தியோ அந்த கொலுசு எதுக்கு தூக்கி ரூம்ல போட்ட? நீ தானே ரூம்ல போய் கொலுசு போட்டுவான்னு சொன்னீங்க, அதான் போட்டேன். ஐயோ வாட் திவ்யா, நான் உன்னை கார்ல போட சொன்னேன். ஏன் திவ்யா யோசிக்கிற, தயவு செய்து கார்ல போடு. திவ்யா, நானும் வந்த நாள்ல இருந்து பாக்குறேன், என்னைக்காவது நீ என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசிருக்கியா? உன்ன மாதிரியா எல்லாம் பொண்டாட்டி இருக்காங்க. பக்கத்து வீட்டுல போய் பார், புருஷங்கார வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா அவ பொண்டாட்டி கட்டி பிடிச்சி உதட்டோட உதட்டு வச்சு புத்தம் குடுக்கறான். அந்த மாதிரி நீ என்னைக்காவது என்கிட்ட பாசமா இருந்திருக்கியா? அவ ஒன்னும் பாசத்துல கட்டி பிடிச்சு முத்தம் தரல. புருஷங்காரன் தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்கானா இல்லையான்றத பாக்கிறதுக்காக உதத்தோட உதற வச்சு செக் பண்ற. ஒரு நாள் கூட என்ன செக் பண்ணலையே. நீ சாதா தண்ணி அடிச்சாலே சாயங்காலம் வரைக்கும் வாயில வார்னிஷ் அடிக்கிறது கூட தெரியாம மல்லா கபரத்து தூங்கிட்டு இருப்ப. இந்த லட்சணத்துல அந்த தண்ணி அடிச்சா உன்னாலுமே யோசிச்சுப்பாரு. என்ன குறை வச்சேன்? நீ கேட்காதது கூட நான் உங்களுக்கு வாங்கி தரல. மிஸ்டர் சந்திரகுமார், அது என்ன உங்களுக்கு அவ்வளவு அதிக பிரசங்கித்தனம்? கேட்காததெல்லாம் வாங்கி தர, கேக்கறத மட்டும் வாங்கி கொடு. அது அதிக பிரசங்கித்தனம் இல்ல திவ்யா, அஃபெக்ஷன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. கேட்க தொடாதீங்க. ஏ, முடி வெட்டிட்டு சேவிங் பண்ணிட்டு வந்திருக்கியா, தொடக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கு. நான் தொட்டா கம்பளி பூச்சி ஊறுற மாதிரியே இருக்குன்னு சொல்றேன், ஆனா உன் மூஞ்சி கம்பளி பூச்சி மாதிரியே இருக்க, அதுக்கு என்ன சொல்றது? முடிவா கேக்குற, நீ சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? ரொம்ப சோகமா இருக்கே, ஒரு கதை சொல்ல. எனக்கு கதை சொல்ல தெரியாது. ஏய், உனக்கு கதை சொல்ல தெரியாது? அன்னைக்கு உங்க அப்பா திருப்பூர் போனத வந்து சிங்கப்பூர் போயிருக்காருன்னு கதை விட்டல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையை விடு. எனக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு, அத வேணா சொல்லட்டுமா? பிளாஷ்பேக், ஸ்கூல் பேக், மிலிட்டரி பேக்ன்னு எந்த பேக் வேணா சொல்லு, ஆனா கொஞ்சம் பேக் திரும்பி சொல்லு. சொல்றேன். சார், நான் குரங்க பார்த்தா டக்குன்னு சிரிச்சிருவேன் சார். இத நீ சொல்றியா? குரங்கு பயல அச்சு வாய வர. சொல்லுங்க, இவனா? இல்ல, இவனா சொல்லு, பார்த்து எடுத்துறேன். இல்ல சார், இவன் இல்ல. அப்ப இவனா பாரு, இவனா பாரு. இல்ல சார், இவனும் இல்ல. இவனும் இல்லையா? இவனா? இவன் இல்ல சார். பயப்படாத, தெரியுமா சொல்லு. இவனா பாரு. ஐயோ சத்தியமா, இவன் இல்ல சார். இவனும் இல்லையா? இவனா? சோ கியூட். இவன் எனக்கு ஓகே சார். சொல்றியா? அட்டி, ஏமா உங்க காலேஜ் பொண்ணுங்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்து நீச்சி சிங் பண்ணது யாருன்னு கேட்டா நான் இன்னும் மாப்பிள்ள பாக்குற மாதிரி சார். இவனா சொல்லு, பயப்படாம சொல்லுமா? முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சிருக்கேன். முட்டிக்கு முட்டி தட்டு வேண்டீங்க? முட்டிக்கு மேல ஒரு இன்ச்சு, கீழே ஒரு இன்ச்சு தட்ட மாட்டீங்க தெரியுமா?
என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஏகாம்பரம். நான் யாருன்னு தெரியுமா? மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட் மீனாட்சி சுந்தரம். நீ ஐடா, நோ ப்ராப்ளம். உனக்கு ஐடா மீனை வாங்கி வறுத்து வைக்கிறேன். ஓகேயா? குடிக்கல குடிக்கலங்கிற ஆனா புடிச்சிருக்க விட்டுட்டியா? அப்போ புது தண்ணி தூரமா நின்று கொட்டு வற்றும். புரியல? நார்ந்து முடிஞ்சு இருக்கட்டும். சங்க மூடுல அப்புறம் வச்சுக்கிறேன். ஏமா திவ்யா, இவ்வளவு பேரை கஷ்டப்பட்டு கொண்டு வந்து உன் கண்ணு முன்னால நிக்க வச்சுங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லன்னு நிக்கிற சொல்லுமா? யாரு சொல்லு? அது அவ யாருன்னு எனக்கு சரியா தெரியாது. ஆனா அவன் பேரு நவரச நாயகன் கார்த்திக்னு காலேஜ்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாம் காலேஜ்ல படிக்காம பேசிக்கிட்டு இருந்தா எப்படி படிச்சு உருப்பிட போறாங்கன்னு தெரியல. திவ்யா, நவரச நாயகன் கார்த்திக்னு சின்ன குழு கொடுத்த, இத வச்சு எப்படி ஈஸியா ஆர்டிஸ்ட கண்டுபிடிக்கிறப்பா? முசலமணி தம்பி, நீ அந்த அவர மாதிரி பேசுற? உன்ன மாதிரி பேச நல்லா பேசுறீங்க. நீதானே கார்த்திக்? கார்த்திக் இல்ல, பாகிஸ்தான் தீவிரவாதியை பிடிக்க வந்த சிபிசிஐடி ஆபீசர். பாகிஸ்தான் தீவிரவாதியை பிடிக்க வந்த சிபிசிஐடி ஆபீசர் தான். அப்புறம் எதுக்கு பல்லாவர பஸ் ஸ்டாண்ட்ல வந்த? ஏசி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போலீஸ்கார மேலே கை வைக்கிறியா? சொல்லா, நீ என்ன கார்த்திக்? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் கார்த்திக் இல்ல. நான் ஒரு குட்டி கதை சொல்றேன், உங்களுக்கே தெரியும் நான் யாருன்னு. ஒரு ஊர்ல ஒரு வயசானவன் ஒரு வயசு பொண்ண கல்யாணம் பண்ணான். அவங்க முதலாளி இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் சார், இதுக்கப்புறம் தான் கதையில போது நிறுத்தா? இல்ல சார், ஒரு கசமுசா எல்லாம் இதுக்கப்புறம் தான் வரும். நீ கார்த்திக் இல்ல, பாக்கிராஜ் சொல்ற, நீதான கார்த்திக்? இன்ஸ்பெக்டர் என்ன போட்டு கார்த்திக் உனக்கே நல்லா இருக்கா? பாவம் கார்த்திக், அவனை போய் போலீஸ்ல புடிச்சு குடுத்துட்டிய. என்னடி பேசுற? நம்ம காலேஜ் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிருக்கான், அவனை போலீஸ்ல புடிச்சு குடுக்காம டவுன் பஸ்ல சீட்டு புடிச்சு குடுப்பாங்களா? ஐயோ அது இல்லடி திவ்யா, அந்த இன்ஸ்பெக்டர் எவ்வளவு மோசமான உனக்கு தெரியுமா? யாராச்சும் ரோட்டோரமா பிளாட்பார்ம்ல நின்னா கூட ஏன் பிளாட்பார்ம் டிக்கெட் எடுக்கலன்னு அடி அடி நடிப்பான். அவன் கிட்ட போய் கார்த்திக் மாட்டி விட்டு. கார்த்திக் கார்த்திக் கார்த்திக், என்னடி ரெண்டு பேரும் அவனை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அந்த கார்த்திக் அப்படி என்ன நல்லது பண்ணி கிழிச்சுட்டான்? என்ன நல்லது பண்ணானா? அதுவும் அவங்க நாலு பொண்ணுங்க நிக்கிறாங்களே, அவங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறது காரணம் யாரு தெரியுமா? கார்த்திக் தான். என்னடி சொல்ற? ஆமா திவ்யா, உனக்கு யாராச்சும் லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்களா? வாட் இஸ் ஸ்டூபிட் குவெஸ்டன். நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. அது உனக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க, உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஏய் என்ன விளையாடுறியா? எனக்கு நிறைய பேர் லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்க, ஏ கிண்டல் கூட பண்ணிருக்காங்க. ஆனா நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கறதே இல்ல. ஆமா இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, யாராச்சும் லட்டு ஜாங்கிரி கொண்டு வந்தா மட்டும் இருக்கிறதுல பெருசா பாத்து எடுத்துக்கியே. குமாரடி திவ்யா, உனக்கு பசங்க லவ் லெட்டர் குடுக்கறாங்க கிண்டல் பண்றாங்கன்னு சொல்றியே, ஆனா அந்த நாலு பொண்ணுங்களும் நேத்து தற்கொலை பண்ற முடிவுக்கு வந்துட்டாங்க, உனக்கு தெரியுமா? என்ன சொல்ற? தற்கொலை பண்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா? ஆமா திவ்யா, இந்த காலத்துல அழகா இருக்க பொண்ணுங்களை தான் பசங்க கிண்டல் பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க நாம மொக்கையா அசிங்கமா இருக்கிறதாலதான் யாருமே நம்மள கிண்டல் பண்றது இல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த உலகத்துல பொண்ணா வாழணும்னு தான் தற்கொலை பண்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த முடிவுக்கு இன்னும் நீங்க ரெண்டு பேரும் வரலையா? விளையாடுங்க திவ்யா. பாவம் அந்த பொண்ணுங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு கார்த்திக் தான் கிண்டலும் கேலியும் பண்ணி லவ் லெட்டர் கொடுத்திருக்காரு. அப்படி அவன் கிண்டல் பண்ணதுனாலதான் நாமளும் பொண்ணுங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணவர அநியாயமா போலீஸ்ல புடிச்சுக்கிட்டு. பெரிய விஷயம் இதய முரளி மாதிரி வருஷ கணக்கா சுட்டேன். அதேதான் நானும் சொல்றேன்,
உன்ன மாதிரி மூஞ்சி எல்லாம் வருஷ கணக்கா என் பின்னாடி சுத்தினா அது எனக்கு தான் அசிங்கம். அதனால இப்பவே சொல்றேன், நான் உன்ன லவ் பண்ணல. அப்புறம் எதுக்கு நீ இந்த போலீஸ்ல மாட்டி விட்டு ஜாமீன்ல ஏத்த சொல்லிட்டியா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பாக்குற ஜனங்களை கழுத்தறுத்தம். ஏய் திவ்யா, நான் முடிவா கேக்குறேன், நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? நீ மட்டும் லவ் பண்ணலனா நான் என்ன பண்ணுவேன் தெரியும்? என்ன பாருங்க, கிணத்துல விழுந்து செத்துருவியா? ஏய் ஏய், நீ ஏன் இன்னும் சாகாம குத்துக்கள் ஆட்டமா இருக்கும்போது நான் எனக்காக சாகணும்? உன்னை விட சுமாரான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல ஜாலியா இருப்பேன். திவ்யா திவ்யா, இன்னும் கொஞ்ச நாள்ல கைட்டி விட்டுருவேன். ஏற்கனவே ரெண்டு மூணு மாப்பிள்ளைங்க என்ன பாத்துட்டு ஊர்ல போய் லெட்டர் போடுறேன்னு சொல்லிருக்காங்க தெரியுமா? ஏய், அவங்க கண்டிப்பா ஊருக்கு போய் லெட்டர் போட மாட்டாங்க. எங்க ஊர் கிணத்துல உழுது செத்து போயிருப்பாங்க. நீ இப்படியே பேசிக்கிட்டு எவனாவது ஒருத்த வந்து என் கழுத்தை தாலி கட்டிட்டு போயிடுவான். நீ கோவத்துல கூட ரொம்ப அழகா இருக்க அதான் சொன்னேன். நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் உளராம கிளியரா சொல்லிடுறேன். நான் திண்டிவனம் போனோம், என் கையில காசு இல்ல. அப்ப எனக்கு தெரிஞ்ச லாரிக்காரன் அந்த பக்கம் வந்தான்.
என்னை ஏத்திட்டு போயிட்டான். அதை பார்த்த ஒருத்த வந்து உன்கிட்ட சொல்லியிருக்கான், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அடே உரு, உனக்கு ஞாபகம் இருக்கா நீ நானும் மகாபலிபுரத்துல ரூம் அன்னைக்கு நீ ரூம்ல அப்படி சொல்லவே இல்லை. நம்ம ரெண்டு பேரும் பீச்சு பார்க் எல்லா இடமும் போடுவேன் மறந்துட்டியா? நானே மறந்தாலும் பக்கத்துல நிக்கிறாரு மோகன், இவர் மறக்க மாட்டாரு. ஏய், இவரையும் மறக்கவே மாட்டான்னு சொல்றேன். நான் ஒன்னு தானே லவ் பண்ணேன். நீ இவ்வளவு பீச்சுக்கு போய் சுண்டல்காரன்ல இருந்து குல்பேஸ் காரன் வரைக்கும் கடன் வச்சுட்டு வந்தே, அந்த கடன் எல்லாம் நான் தான் கொடுத்தேன். அந்த தொல்லை தாங்க முடியாம தான் இவங்களை கூட்டிட்டு டெல்லிக்கே வந்தேன், தெரியுமா? மோகன், உண்மையிலேயே உங்களுக்கு பிறந்த மனுஷன். எனிவே நான் இவ்வளவு கூட்டு போறேன். ஏய், திடீர்னு நீ இவ்வளவு கூட்டு போனோம், நான் எங்கடா போறேன்? கூட்டு போக சொல்லிட்டான், ஆனா கொடுக்க வேண்டியது எனக்கு கொடுத்துட்டு போ. ஏய், இது என்ன சின்ன புள்ள டேடா? ஓகே, இதோ வாங்கி. டேய், உங்ககிட்ட நான் என்ன முத்தமா கேட்டேன், இவளை கல்யாணம் பண்ணதுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்கேன், அந்த காசு கொடுத்துட்டு கூட்டு போடா. திடீர்னு இவ்வளவு பணம் கேட்டா எங்கட போவேன்? திடீர்னு நீ இவ்வளவு கூட்டு போனா நான் என்ன பண்ணுவேன்? ஓகே மோகன், நீங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு. எனக்கு ஒரு 10 வருஷம் டைம் கொடுங்க, உங்க பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன். அது வரைக்கும் திவ்யா உங்க கூடவே இருக்கு. கார்த்திக், இதுதான் உங்களுக்கும் கார்த்திக்கும் இருக்கிற வித்தியாசம். கார்த்திக், உனக்காக 10 வருஷம் என்ன, 50 வருஷம் கூட இவர் கூட வாழ்வோம். அம்மா, நீங்க இப்படி சோகமா இருக்கீங்க? அது இவ்வளவு நாள் கார்த்திக் செத்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டு உங்க மேல கடுப்பா இருந்தேன். இப்பதான் என் கார்த்திக் வந்துட்டாரு, அதனால உங்க கூட சந்தோஷமா இருப்பேன். ஆனா 50 வருஷம் தான். ஓகே ஒரு வருஷம் கழிச்சு பேத்தர நீ கிளம்பு. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வரு, நெஞ்சம் வந்ததே அன்பே என் அன்பே.